ஊர் பக்கத்தூரில் அறிவியல் வைக்கிறாங்க. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம அணைக்கட்டு சொல்லுவோம் பாருங்கள், அது ட்ரெயின் ரோடு. அங்கே நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து ஒரு 15 கிலோலலாம் கெண்டை பிடிச்சிருக்காங்க, சில்வர் கெண்டை. சில்வர் பொட்லா பில்லு கெண்டை தான் பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கடல் மாட்டம் தண்ணி கிடக்குது, ஆற்று மணல் அவ்வளோது கிடக்குது. இப்போ எங்கே அறிவியல் வைக்க போகிறாங்க. நம்ம ஊருக்கிட்ட வச்சாங்க, இந்த பாசியின் தாக்கம் ஓவராதனால முடியாதுட்டாங்க. இது வந்து ரொம்ப அரிக்கும், செந்தட்டி மாட்டை அரிக்கும். இன்றைக்கி நைட்டு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் அரிக்கிறது. இந்த இருக்கு உங்க பிடிச்ச மீன்லாம் இந்த வாருங்க. இந்த சிலப்பி தான் ஓடி கட்டி தானே கிடக்குது. கெண்டை மட்டும் பார்ப்போம், ஒரு கெண்டையாச்சு. வலைய சுத்துறாங்க இந்த இடத்துல, ரெண்டு மூணு வாட்டி வச்சுட்டாங்க மீன் மட்டெல்லாம். இங்கே வருங்க வலைய அப்படியே இங்கிட்டு வருதா வலை. இதை கொண்டு போய் வட்ட மாட்டக்க சுருட்டிடுவாங்க. அதே மாட்டை இங்கிட்டும் வளைச்சி வர்றா பாருங்க. வளைச்சி வந்து உள்ளே மீன் அங்கிட்டு இருந்து லாத்தி வராங்க. உள்ளே மீன் வந்துச்சுன்னா வலையில் வந்து முட்டிக்கிட்டு உள்ளே கிடக்கும், அதை பிடிச்சிருவாரு. என்னது இப்போ அடித்தது மீனா நானே? சரியான மீன் ஒன்று அடிச்சிருச்சிங்க. நான் ஆளுலாம் குதிக்கிறாங்க நினச்சேன், மீன் அடிச்சிருக்கு. பார்ப்போம் உள்ளே போகாத, அந்த வலை இங்கே சுருக்கி விட்டேன். இந்த வலை மட்டும் தூக்கி, இதில் வந்து ஆழம் மீன் பள்ளம் நிறையா கிடக்குது. பிடிச்சிருங்க, ஒரு மீனாச்சும் பிடிச்சிருங்க. அந்த போதுங்க, அந்த போதுங்க, ஏதோ ஒரு பெரிய மீன். ஆழமா மீன் இல்லையா? இதுக்கெல்லாம் மீன் கிடக்குதான். அந்த பிடிச்சிட்டா ஒரு சிலேபி பிடிச்சிட்டாங்க. ஒரே சிலேபி, ஃபர்ஸ்ட் சிலேபி, நாலாவது இல்ல ஃபர்ஸ்ட் சிலேபி மாட்டிருக்கு. ஐயோ, ஒன்றும் தூக்காதீங்க, வலையை தூக்காதீங்க. நல்ல சிலேபி, அது கெண்டை தானே? நீங்களா குதிக்கலையா? கெண்டை உள்ள கிடக்குதான், ஒரு கெண்டை. அப்ப நீங்க முள்ளு குத்தி ஓடலையா? அது முள்ளு குத்திருச்சுல நினைச்சேனா. கெண்டதுக்குல கிடக்குதான், கெண்டையா பெரிய ஜிலேபியா தெரியல. எப்ப குதிக்க போதுன்னு தெரியல. ஒரு சிலேபினால கெண்ட ஓடி போச்சு. சிலேபி தூக்கணும்னு வளையத்துக்கு விட்டாக கெண்ட ஓடி வச்சிங்க. எந்த காசால வேணும்னு போய் தாங்க. என்ன இலை இது? அரசா நடு ஆழத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கா? தளத்தில் வச்சு மீன் வருதான் பார்ப்போம். நடு ஆழம் இதுதான். மீன் உளி நிறையா கிடக்குது. ஐயோ, மீன் மாட்டுமா தெரியலையே. மீன் உள்ளே பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடம் சரியான ஆழம், போய் வீடியோ எடுக்க முடியாது. பார்ப்போம், போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரு தத்தண்டி சிலேபின்னு? ஒரு கிலோ, அரை கிலோக்கு மேல. ஐயா, அங்க நாள இல்லையா? நிக்க முடியாதுலாம், நிக்க முடியாது. ஒரு பெரிய சிலேபி இல்லை, கஷ்டப்பட்டு இழுத்ததுக்கு ஒரே ஒரு மீன் மாட்டிருக்கு. கெண்டெல்லாம் ஓடிடுச்சு. இந்த சிலேபி போடுற பள்ளம் தானே கீழே பெருசு பெருசா இருக்குது. எடுத்துயாப்பா, மடியை கண்டு கொண்டு வளர் காமிங்க பாப்போம். பெருசா நல்ல சிலேபிங்க, பைலட் ஆப்பிரிக்கன் சிலேபி. எப்படியும் 10 வாட்டிக்கிட்ட எழுத்துட்டோமானே, 10 வாட்டிக்கிட்ட எழுத்து. ரெண்டாவது சிலேபி இது. வாங்க, நின்னுங்க, இங்க நின்னுங்க, இங்க நின்னுங்க. அதான் இல்லை, ஐயா ஒன்று பிடிச்சிருக்கா பிள்ளையா, அதை எடுத்துருங்க. போடுங்க, யார் முடிச்சு போட்டது? நீ தானே? எல்லாம் ஒரு சேஃப்டி தான் போட்டாச்சு. இந்த ஐயா கிட்ட ஒன்று இருக்கு, அதை வந்துடுங்க. ஐயா எடுத்துட்டாப்புல சிலேபி. போடுங்க, போடுங்க, சூப்பர். இன்னொன்று பிடிச்சோம்னு சொன்னா அதில் அங்கிட்டு வரேன்னே. ஒரு சிலேபியா காலில் மிச்சம் எங்க பிடிச்சிட்டாங்க. எடுங்கண்ணே, எங்க
நான் தான் அங்கிட்டு வரணும் பிடிச்சிட்டாப்புல. அப்பா சரியான ஆளுங்கங்கனால ஆண்டே ஆண்டல. பிடிச்சாச்சா? அதை பிடிச்சாச்சுல பார்த்து விலைய தூக்காம பிடிக்க. எங்க வர கணும் மீன் மூக்குல தண்ணி எரிச்சிச்சுங்க. எல்லாருக்கும் நாக்கு தள்ளுது. சின்ன சிலேபிங்க வந்துருங்க. இங்க இழுத்துட்டு வந்துடலாம்ல. இங்க நாங்க நிக்கிற இடத்துக்கு சிலபி கண்டே வராதா? அப்பா எவ்வளோ அளம் நீச்சல் அடே ஓஞ்சிட்டேனையா சாரியா? அந்த கரண்ட் எல்லாம் கொள்ளல விளையாடுது. மீன் எடுக்கலாம். இந்த ஒரு மீனவை கொண்டாடுறாங்க. தலை ஊத்தி தான் தெரியுது ஆழத்துக்குல. மீனக்கானு மீனக்கானு எங்க மீன் விட்டீங்களா? அந்த காக்கில இருக்கும். எங்க பைய மீன் பைய இந்த இருக்குங்க. இப்ப புடிஞ்ச சிலேப்பில எங்க பெரிய சிலேப்பி ஒண்ணு வந்துச்சு. இதுவா இருக்கு? சரியான சிலேப்பி. அந்த வெள்ளையா இருக்கு. இதுக்கு முந்தின இழுதான சிலேப்பி வந்துச்சு. இந்த இழு வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியான இடம். சிலேப்பி கெண்டது வருதான் பார்ப்போம். கெண்ட ஒரே கெண்டை வந்து மோதிட்டு ஓடிடுச்சு. இப்போ அடுத்து கலக்கிட்டுருக்காப்புல. இங்கே வேறு கலக்கிட்டு வர்றாப்புல. அங்கே வீட்டு உள்ள மீனெல்லாம் வெட்டி வர்றாப்புல வளர்ந்து கிடக்குது. அதை வந்தோன்னா அப்படியே ரவுண்டாக சுற்றிடுவாங்க. அப்படியும் அமுக்கு அமுக்குங்க அமுக்குங்க. சுற்றிருங்க சுற்றிருங்க. சிலேப்பியா என்னது? மறுவாட்டியும் ஃபெயிலியர். அந்த வலையில போய் முட்டிடுங்க மீன். ஓடிக்கிடுவா. எங்கண்ண பிடிச்சிட்டீங்களா? காலில் வச்சிங்களா? பெருசா சின்னம்மா? அங்க பிராமின் ஓடிடுச்சு. மிகப்பெரிய மீனால இருக்கு. நல்ல படமா எடுத்துட்டேன். நல்லா மீன் பல பலன்னு இருக்கு.
அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட எண்டு கார்டு. 11 பேர் வந்திருக்காங்க. 11 மீன் பிடிச்சாலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 7 ஜிலேபி 8 ஜிலேபியாக பிடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், ஆமாம் தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயா உருண்டு பிடிச்சாப்புல அப்பயும் ஓடிடுச்சு கெண்டை. ஜிலேபி தான் நல்ல மோட்டை மோட்டை ஜிலேபி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல வலை, ஆனால் வலை நல்ல வலை, மீன் தான் மாட்டல. எப்பா இதுதான் பிடிச்ச மீன், இது பாதி பக்கத்து ஊருக்கு அம்மாயில் பிடிச்சதா. 11 பேர் சேர்ந்து பிடிச்ச மீன் இது. முரட்டு சிலபி.